ஹலோ வணக்கம். என்னோட வீடியோவை நீங்க எத்தனை பேர் முழுமையா பாக்குறீங்க? ஒரு 10 பேர் இல்ல ஒரு 20 பேர்? எங்க இல்ல, அது முழுமையா கூட பார்க்க மாட்டீங்க, ஸ்கிப் பண்ணி அப்படி இப்படி உங்களுக்கு போர் அடிக்கும் நான் பேசுறதெல்லாம். இன்னைக்கு நீங்க பார்க்க போற வீடியோ என்னன்னு கேட்டீங்கன்னா, லாக்டவுன் முடிஞ்சாலும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால ஒன்று ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மார்க்கெட்டுக்கு போகிற நம்ம பெண்கள், அதே போல் தான் தலைவர்கள், குடும்ப உறுப்பினர்கள், அதாவது ஆண்கள் பெண்கள் ஒக்க மார்க்கெட்டுக்கு போகிறாங்க, வெளியே போகிறாங்க, அவங்க மாஸ்க் யூஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, முந்தானு இருக்குது பார்த்தீங்களா, சாரியோட முந்தானு, அதை எடுத்து மூக்கில் வந்து பொத்திக்கிறாங்க. சில பொண்ணுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சால் இருக்குல்ல, சால் எடுத்து முகத்தை சுற்றிக்கிறாங்க, அதான் பயங்கர பர்ஃபெக்டான கவரிங்னு சொல்கிறாங்க. சில பேர் டவுல் இருக்கு வருங்க, அதாவது கர்ச்சிப், கர்ச்சிப் எடுத்து முகத்தில் சுற்றிக்கிறாங்க. இது ஒரு மீட்டிங் இருந்துச்சு, அந்த சின்ன மீட்டிங்கில் சொன்ன விஷயங்கள் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த முந்தானி எடுத்து சுற்றுறது, துண்டு எடுத்து முகத்தில் கட்டுறது, இல்லை டவுலு அதாவது கர்ச்சிப் எடுத்து முகத்தில் கட்டுறதெல்லாம் வேணாம்னு சொல்கிறாங்க. ஏன் தெரியுமா? அந்த முந்தானியை எங்கெங்கே போயிட்டு உரசி இருக்கும், அந்த துண்டை எங்கெங்கே கீழே போட்டுட்டு எடுத்துருப்பாங்க, அந்த இடத்தவே, அதாவது முகத்தில் கட்டுற துண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த துண்டு இந்த பக்கம் வந்து யாரோ ஒருத்தர் கொரோனா வைரஸ் வந்து இந்த முகத்தில் அடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அது திருப்பி அது அவுத்துட்டு ரெண்டாவது கட்டும் போது அந்த திருப்பி தான் அந்த வாயில் கட்டுவாங்க, டவுலாக இருந்தாலும் அதாவது கர்ச்சீப்பாக இருந்தாலும். இங்கே எனக்கு கம்பெனியில் சொன்னது வந்து, துணியில் செஞ்ச மாஸ்காவது யூஸ் பண்ணுங்க, மாஸ்க்கும் யூஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி துணி எடுத்து சுற்றிட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சுத்த வேணாம் சொல்ல, அதை எடுத்து கவர் பண்ணிக்கோங்க வேணாம் சொல்ல, பட் நீங்கள் பக்கத்தில் வீட்டில் யாரோ தைக்கிறவங்க இருந்தாங்கன்னா, இல்லை பக்கத்து ஏரியாவில் யாரோ தைக்கிறவங்க இருந்தாங்கன்னா, ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுத்தீங்கன்னா தச்சு தருவாங்க ஒரு மாஸ்க்கு. ஒரு 4 மாஸ்க் வாங்கி வச்சுங்க, துணி மாஸ்க், ஒரு மாஸ்க் 4 மணி நேரம் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க, துணி மாஸ்க்காக இருந்தால். அதுவும் இங்கே மூஞ்சிலாம் தொடக்கூடாது, இந்த காதில் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த ரப்பரை தான் தொடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை பேர் அந்த மாதிரி செய்கிறீங்க? இப்படி தான் மூக்களை பிடிச்சிட்டு இங்கே இழுத்து வச்சுட்டு தான் பேசுறீங்க ஃபோனில் பேசுகிறப்ப, அவெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம யாருக்கு அது கேட்குறா? அந்த மாதிரி ஒரு துணி மாஸ்க் 4 மணி நேரம் யூஸ் பண்ண உடனே அதை எப்படி கழுவணும்? எல்லாரும் சோப் போட்டு கழுவி வச்சிடுறாங்க. இங்கே எப்படிமா சொல்கிறாங்க, அந்த மாஸ்க் இந்த காதில் இருந்தால் இங்கே அவுக்கணும், அவுத்த உடனே சுடுதண்ணி இருக்குது பார்த்தீங்களா, 90 டிகிரி, அதாவது கொதிக்கிற சுடுதண்ணியில் போட்டு கழுவணும் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்கள் கையை வந்து சானிடைசரோ இல்லைங்க சோப்பு வச்சு கை கழுவிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நகம் வந்து நல்லா வெட்டணும், அதே போல் நகம் எனக்கு வளர்க்கணும், என்னால் வெட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க, சாப்பிடும் போது நீங்கள் ஸ்பூன் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நம்ம எல்லாமே கையில் வந்து என்ன பசங்க தான் சாப்பிடுவோம், அதான் பிடிக்கும் எனக்கெல்லாம், அதான் பிடிக்கும் எனக்கு, ஸ்பூன் வாரி சாப்பிட்லாம் பிடிக்காது, பத்தாது, நல்ல கையில் தான் வாரி சாப்பிடுவேன். அப்போ வந்து மஸ்டாக நகம் வெட்டுங்க, இல்லை மூக்கில் விரல விடும்போது தயவுசெய்து விரலால் செய்யாதீங்க. இது வந்து ஒரு நாளைக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு வேண்டி இல்லை, இனி வரப்போகிற காலங்களில் உபயோகிக்க வேண்டிய விஷயங்கள் தான் சொல்லிட்டு இருக்கேன். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, லாக்டவுன்லாம் தோன்றுச்சுன்னா பஸ்ஸெல்லாம் ஓட ஆரம்பிச்சிடும், நம்ம எல்லாம் பண்ணுவோம், என்ன பண்ணுவோம், பஸ்ஸில் ஏறி உட்காந்துக்குவோம், நமக்கு மொபைல் பார்சல் உண்டு, பைசா எடுத்து கொடுப்போம், அதே மாதிரி தான் மொபைலில் எடுத்து பேசுவோம், அந்த மாதிரி பண்ண வேணாம்னு சொல்கிறாங்க. ஏன் தெரியுமா? அங்கே இங்கே பிடிச்சிட்டு வந்து கையை வந்து அங்கே கம்பியில் பிடிப்போம், இங்கே கம்பியில் பிடிப்போம், இந்த மொபைல்லும் பிடிப்போம், அது நம்ம போய் வீட்டில் வந்து கொண்டு போய் யூஸ் பண்ணுறோம், அந்த ஃபோன் தான் எப்போ எனி டைம் நம்ம ஃபோன் தான் யூஸ் பண்ணுறோம். அப்போது பஸ்ஸில் மொபைல் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணுற அர்ஜென்ட் வந்துச்சுன்னா இறங்கின உடனே அதை அந்த மொபைலை வந்து க்ளீன் பண்ணுங்க, சானிடைஸ் வச்சோ ஸ்ப்ரிட் வச்சோ அதை வச்சு க்ளீன் பண்ணுங்க, நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணுங்க, அதே மாதிரி உங்கள் ஹேண்ட்ஸும் அதை கையும் க்ளீன் பண்ணுங்க. அதே மாதிரி வெளியே போயிட்டு வர்றவங்க, அதாவது டவுனுக்கு எங்கேயாவது போயிட்டு வர்றவங்க, தயவுசெய்து வீட்டில் குடும்பங்கள் எல்லாம் இருந்தாலும் தயவுசெய்து வீட்டுக்கு வெளியேறையே குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் துவைக்கிறதுக்கு எடுத்து போட்டுட்டு
குளிச்சுட்டு வீட்டுக்குள்ள போங்க அப்படின்னு சொல்றாங்க. வீட வந்து சுத்தமா வச்சுக்கோங்க, தயவு செய்து ஏனோதானமா போடாதீங்க. வாரத்தில் ஒரு நாளாவது டெட்டோல் வச்சுட்டு தொடச்சி கிளீன் பண்ணுங்க வீட்டெல்லாம். இவன்றாக்கு இருக்கான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு நினைப்பீங்க. இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் தான் நினைச்சுதான் ஒவ்வொரு வீடியோவும் ஞான் யோசிச்சு செஞ்சுட்டு இருக்கேன். அதே மாதிரி எந்த மாதிரி டாபிக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சுதான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? தேவையில்லாம ஒவ்வொரு வீடியோ போட்டு நாங்க வந்து என்ன சொல்றது போர் அடிக்க விரும்பல, அதே மாதிரி வேஸ்ட் ஆக விரும்பல உங்க டைம். வீடியோ எத்தனை பேர் ஃபுல்லா பாத்திருக்கீங்கன்னு தெரியாது. பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கலாம். சரிங்க, ரஞ்சித்.